இத்தனை வருஷம் கழிச்சு ஃபஸ்ட்டு பாபநாசம் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு அது ஏன் தேர்ந்தெடுத்துங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது படம் பார்த்துட்டு நாங்கள். அதுக்கப்புறம் இன்னும் 1 இயர் கழித்து இந்த படம் ஏன் தேர்ந்தெடுக்க எடுத்திருக்கீங்க நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் சந்திரசேகர் சார் என்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ கதையை பற்றின ஒரு கருத்து சொன்னதுலையே நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கதையோடைய ஸ்டோரி லைன் அப்புறம் என்னுடைய கேரக்டர் சொன்ன உடனே நான் ஆக்சுவலி எதுவுமே கேட்கலை, அதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கலை, இது எனக்கு பிடிச்சிருக்குங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கேள்வி, மற்ற ஆர்டிஸ்ட் யார், ஹீரோ யார், எங்கே எடுக்க போகிறீங்க, என்ன ஏதுங்கிறது அதுக்கப்புறம் தான் கேட்டேன். இதுக்கு ரொம்ப மிகப்பெரிய காரணம் அவருடைய பேஷன். அவர் இந்த படம் மட்டும் இல்லை, அவர் எந்த படம் எடுத்தாலும் அவருடைய முதல் படம் ஐத்தியங்கிற படத்துக்கு அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் பல ஸ்டேட் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இவருடைய படங்களில் இல்லை இவருக்கு கிடச்சிருக்கிற பேரில் ரொம்ப ஒரு சிறப்பு தானே என்னன்னா, ஜென்ரலாக இப்போ அவார்ட் வின்னிங் டைரக்டர்ஸ், அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னா எங்கேயோ தள்ளி வச்சுருவாங்க, ஒரு நீஷ் மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ் இல்லை சில பேர் தான் போய் பார்ப்பாங்க மல்டிப்ளெக்ஸ் அந்த மாதிரி. அப்படி இல்லாமல் அவர் நினச்சபடி படங்கள் எடுத்து எடுத்துக்கிட்டே இருந்து மக்கள் மத்தியில், அதாவது பொதுமக்கள் மத்தியில் அவ்வளோ அருமையான பேர் அவர் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி நீங்கள் தெலுங்கு ஆடியன்ஸ் எங்கே போனாலும் அவர் பேர் சொன்னால், சந்திரசேகர் ரியாலிட்டி படம் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லோரும் அப்படிங்களா, இந்த தடவை ஏதாவது ஒன்று வித்தியாசமாக எடுத்துருப்பாரு, போய் பார்க்கணுமே, கண்டிப்பாக பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் அந்த ஆர்வம், அந்த பேஷன், அந்த கமிட்மெண்ட் எனக்கு படம் பூரா எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு நாளைக்கும் அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்காக, ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் வாங்குறதுக்காக எப்படி பாடுபட்டாருன்னு இல்லை, ஏன்னா எனக்கு எதுவுமே வந்து கஷ்டமாக தெரியல, அவ்வளோ ஒரு பேஷன், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ எனக்கு மறுபடியும் இந்த படம் தேர்ந்தெடுத்ததுக்கு இதுவே எனக்கு மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய திருப்தியும் சந்தோஷமும். படம் பார்த்த பிறகு உங்களுக்கு நீங்களே சொல்வீங்க, அந்த சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதில் நீங்களே சொல்வீங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான படம், யதார்த்தமான படம், எல்லாரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பார்த்து ரசித்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம், அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ அருமையான ஆர்டிஸ்ட் அண்ட் இவ்வளோ அருமையான டேலண்ட் நாசர் சார் இருக்காருங்க, அவரை பற்றி சொல்றதுக்கு ஐ மீன் ஒவ்வொரு படம் அவர் செஞ்சு காட்டுவார் அவ்வளோதான், அதுக்கு நம்ம பாராட்டணும். ஊர்வசி அவங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, அதாவது ஹியூமர்லேயே ஒரு ஒரு இமோஷன், அந்த பக்கத்து வீட்டு அண்ணி ஒரு ஃப்ரெண்டு கூட எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாமே ஷேர் பண்ணிட்டு கூட இருந்த ஒரு ஒரு தோழி மாதிரி, அப்புறம் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ராயனா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தை, முதல் படம் அந்த குழந்தைக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கா. அண்ட் விஸ்வார்த் இன்னொரு யங்ஸ்டர், அண்ட் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஆல் மோகன்லால் சார். எனக்கு ஹிசைனஸ் அப்துல்லா என் இருவருக்கு அப்புறம் நான் நடித்த படம் இதுதான் அவர் கூட. அண்ட் இட்ஸ் பின் அமேசிங் ஆஸ் ஆல்வேஸ், ஒண்டர்ஃபுல் ஆக்டர், ஒண்டர்ஃபுல் பர்சன், செட்டில் அவ்வளோ கூலாக, அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்து அவ்வளோ அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட். இட்ஸ் அமேசிங் டு ஒர்க் வித் ஹிம் அகேன். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இங்கே ரெப்ரசன்டேட்டிவாக 2 பேர் இருக்காங்க, மதன் கார்கி, ரொம்ப பொருத்தமான ரொம்ப யதார்த்தமான டயலாக்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு, படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது 3 மொழியில் ஒரு படம் ஒரே நேரத்தில் எடுத்து 3 மொழியிலையும் அப்படியே அவ்வளோ நேச்சுரலாக கரெக்டாக இதுக்கு நேட்டிவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி அந்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசியிருக்காரு. ஏன்னா டயலாக் பேசும்போது, டப்பிங் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக அமைஞ்சது எல்லாமே. ஸோ வண்டர்ஃபுல் ஜாப், ரியலி ஒன் இட்ஸ் கிரேட் சேலஞ்ச், அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அவர் மியூசிக் டைரக்டர், அவரோட பாட் ஆக்சுவலி ஒரு ஜுவல்லரி ஷாப் குள்ளே ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு எங்களுக்கு,
அண்ட் திடீர்னு டைரக்டர் சார் வந்து இல்லை இல்லை இந்த ஒரு பாட்டு ஒன்று கேளுங்க அப்படின்ட்டு போட்டு காமிச்சார். அது என்ன யாருது எதுவுமே எனக்கு கேட்கவே தோணலை. என்ன நம்ம பாட்டா நம்ம படத்துக்கு பாட்டா என்னமோ போடுறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு உடனே நான் வந்து ஒரு மூணு தடவை திருப்பி திருப்பி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் கேட்டேன் என்ன யாரோட பாட்டு எந்த படம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் அசந்து போய் இல்லைங்க நம்ம பாட்டு தாங்க ஃபஸ்ட்டு சாங் ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு போட்டு காட்டலான்னு போட்டேன்னாரு. எக்ஸ்ட்ராடினரி மியூசிக், நாட் ஜஸ்ட் மெலடி, டெக்னிக்கலி டெக்னிக்கலி நம்ம அந்த ஜுவல்லரி ஷாப் சீன் எக்ஸாக்ட்லி ஆமாம் ஆமாம் அண்ட் டெக்னிக்கலி மியூசிக்கலி அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து இது எல்லாத்துக்கும் மேலே அந்த காம்போசிஷனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு சிங்கிங் எல்லாம் வாங்கி ஒரு ரொம்ப அழகான ஒரு பாட்டு மட்டும் இல்லை ஆறு பாட்டு இல்லைங்களா ஆறு பாட்டும் அப்புறம் அந்த ட்ரீசர் அண்ட் ட்ரெய்லரில் வந்திருக்கிற ரீரெக்கார்டிங் வச்சே நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த தகவல் வந்திருக்கான்னு தெரியல, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது ரீரெக்கார்டிங் அந்த 1 minute டீசர்லேயே பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் ரொம்ப அசந்து போயிட்டோம். படமே பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோடைய அழகுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த எங்கள் டிஓபி மிஸ்டர் ராகுல், அனதர் யங் டெக்னீஷியன், ஐ திங்க் அவருக்கு 3வது படம். அண்ட் ஆனால் அப்படி ஒரு டெடிக்கேஷனுங்க, செட்டுக்குள்ளே வந்தாருன்னா அவரோட ஒர்க்கு தவிர வேறு எதுவுமே பிரெயினில் ஓடிட்டுருக்காது. அண்ட் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று அந்த ஷார்ட்டை பற்றி தான் யோசிச்சுட்ருப்பார். அண்ட் செட்டில் குரலே கேட்காது அவருக்கு, இது வரைக்கும் அவர் கத்தி நான் ஒரு நாள் கூட நான் கேட்டதில்லை. பட் ஹீ ஒர்க் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் நான் இந்த யூனிட் பற்றி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து உங்களுக்கு படத்தில் தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகுது, கண்டினியூட்டி, காஸ்டியூம்ஸ், இது அது எதுவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு எனக்கும் இல்லை இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன பாகமாக இருக்கேங்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி யதார்த்தமான அழகான ரொம்ப என்ன சொல்கிறது கதையே சொல்கிறதுக்குன்னு எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. கண்டிப்பாக நீங்கள் மீடியாவில் சப்போர்ட் பண்ணி மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். பிகாஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹாவ் டு பி சீன், தே ஹாவ் டு ஒர்க். அண்ட் நிறைய பேருக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சில ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஹைதராபாத் போயிருந்தப்போ சாய்காரு ப்ரொடியூசர் அவர் மீட் பண்ணிட்டு அவர் வந்து இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் அது கதை கேட்கணும்னு சொன்னார். நான் வந்து அப்போது ப்ராஜெக்ட்ஸ் அக்செப்ட் பண்ண ரொம்ப ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கதை கேளுங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் பற்றி சொன்னார், அவரோட படங்கள் பற்றிலாம் சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவரோட அப்ரோச் கதைகளுக்கு அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட போய் கதை கேட்டேன். கதை கேட்டப்போ அவர் சொன்ன முதல் வரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. இந்த பெரிய அண்டத்தில், பேரண்டத்தில் இந்த உலகம்ன்றது வந்து ஒரு ரொம்ப சின்ன ஒரு வீடு, இந்த பூமின்றது ரொம்ப சின்ன ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பேரண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராஸ்ட் ஒன்று சொன்னார். அந்த யூனிவர்ஸ் வந்து ஒவ்வொரு நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்குது. இதுதான் இந்த கதையோட ஒரு சாராம்சம்னு சொல்லிட்டு தான் அந்த கதையை ஆரம்பித்தார். அவர் அந்த லைன் சொன்ன உடனே நான் வந்து அந்த படத்துக்கு நான் அப்படி ஜஸ்ட் எழுதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஒரு ரொம்ப அழகான ஒரு கதை, ஒரு கதை இல்லை ஒரு நாலு கதை, நாலு வெவ்வேறு ஆட்களோட கதை, அவங்களோட பயணம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட உலகம்னு சொல்லிட்டு போகிற இந்த படம் வந்து மோகன்லால் அவர்கள், கௌதமி அவர்கள் அப்புறம் ஒரு ஹீரோ ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒரு குட்டி பொண்ணு ஒன்று பண்ணியிருக்காரு. அவங்க நாலு பேரோட கதை, அவங்களோட உலகம் எப்படி இருக்குது, எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும், எல்லாம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இடங்களில் நடக்கிற கதை. அந்த கதைகள் எப்படி போகும்போது அந்த கதையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது. அது என்ன உணர்த்துதுன்றது தான் வந்து இந்த படம். நமது அப்படின்றது வந்து எல்லாம் அவர்ஸ் அப்படின்றது, இது வந்து இது எல்லாமே நம்மளோடது, இந்த உலகம் நம்மளோடது, இந்த அண்டம் நம்மளோடது. அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவாக வந்து சந்திரசேகர் எல்லட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் ரொம்ப
இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் சின்ன கேரக்டராக இருக்கட்டும் பெரிய கேரக்டராக இருக்கட்டும் அவ்வளோ நல்ல ஒரு இம்பாக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நாசர் சார் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஹெட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. லால் சாரோட ரோல் வந்து எல்லாரும் மறக்க முடியாத ஒரு ரோலாக இருக்கும். அதே மாதிரி கௌதமி மேமோட ரோல், ஒரு ரெகுலராக நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவோம், அவங்களோட ஒரு ஒரு நாள் எப்படி இருக்குன்னு கூட நம்ம நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் எப்படி போகுதுன்னு அவங்களோட ரோல் ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவங்களோட ரோல் வந்திருக்கு. மகேஷ் சங்கர், அவங்க மகேஷ் சங்கர் அவர்களையும் அவங்க சந்திரசேகர் எல்லாத்தையும் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க எல்லா சார்பாகவும் வரவேற்கிறேன். மகேஷ் வந்து அவ்வளோ அழகான சாங்ஸ் படத்துக்கு போட்டிருக்காரு. ஏன்னா அந்த படமே வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு படம், ரொம்ப சின்ன சின்ன எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு விளையாடுற ஒரு படம். அந்த படத்துக்கான மியூசிக் வந்து அதே மாதிரி இருக்கணும். அந்த படத்தோட ஒவ்வொரு பாடலும் வந்து மனதை வருடுற மாதிரியான இசை, அவ்வளவு வந்து ஒரு பெரிய ஒரு ரொமான்டிக் மெலடிஸ் இல்லை, ரொம்ப ஒரு கமர்ஷியல் இது இல்லை, ஆனால் அந்த இருக்கிற ஸ்பேஸில் அவ்வளவு ஆழமான பாடல்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு சாங்கும் வந்து அதோட டெப்த் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இது மாதிரியான ஒரு ஸ்டோரி கிடைக்கும்போது, இது மாதிரியான ஒரு டைரக்டர் கிடைக்கும்போது தான் இவ்வளவு ஆழமான வரிகள் எழுத முடியும். ரொம்ப சின்ன சின்ன வரிகள், ஏதோ ஒரு எண்ணத்திலே பூமி சுழல்கிறது ஒன்று ஒரு பாட்டு. ஸோ அந்த பாடலில் வந்து முழுக்க கேள்விகள் தான். உலக ஈன்ற ஒலி வழிமடியில் கேள்வி சூழலில் பூமி சுழலுதோ, எந்த பறவைகளின் எச்சம் இப்பச்சை விரிப்புகள், எந்த முகில் புனைந்தது ஓடைகள், இது மாதிரியான கேள்விகள் அடுக்கிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பாடல். இந்த உலகத்தை பற்றி, இந்த அண்டத்தை பற்றி, இந்த பிரபஞ்சத்தை பற்றி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கண்ணீரிலேன்னு ஒரு பாட்டு. நமக்கு வந்து ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடக்கும்போது, நம்ம அழுதுகிட்டு இருக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது, இந்த இது எதனால் நடந்துச்சு, எதனால் இந்த சோகம் நமக்கு வந்திருக்கு, இதுக்கான வழி என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்குள்ள ஆனாலும் ஒரு ஏதோ ஒரு பொறி ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பொறியை அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது அந்த பாட்டோட சாராம்சம். எவ்வளவு மழை வந்துச்சுனாலும், எவ்வளவு பெரிய ஒரு மேகம் வந்து சோக மேகம் வந்து வானத்தில் மூடிக்கிட்டு இருந்துச்சுனாலும், உன்னோட இன்பக்குடைன்னு ஒன்று இருக்கும், அது எங்கே தான் எங்கேயோ இருக்கும், அதை தேடு, அதை விரி, அந்த விரிச்சு அந்த வானத்தை நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான பாடல்கள். இவ்வளவு ஆழமான பாடல்கள் நான் வேறு எந்த படங்களையும் இதுக்கு முன்னாடி எழுதுனதில்லை. இந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷாலோவாக இருக்கும் என்னோடய வரிகள்லாம். நான் பார்த்தா ஒரு ரொம்ப மேலோட்டமான நிலைமையில் எல்லாருக்கும் வந்து கேட்ட உடனே புரிஞ்சிடணும், ரொம்ப எளிமையாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக கேட்ட உடனே எல்லாரும் அதை கனெக்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு வரியும் வந்து ரொம்ப யோசித்து உள்வாங்கிக்கிட்டு அந்த 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 டெப்த்தை வந்து அந்த படம் பார்க்கும்போது தான் அந்த ஒவ்வொரு வரியோட நிறைய விஷயங்கள் புரியும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு நிகழும்போது அந்த படத்தோட வரியோ, அதே மாதிரி அந்த படத்தில் வர வசனங்களோ, அதுவும் அதே மாதிரி புரியும். மகேஷ் சங்கருக்கு வந்து என்னுடைய நன்றி இவ்வளோ அழகான பாடல்கள் எனக்கு கொடுத்ததுக்காக. இந்த படத்தோட வசனம் வந்து என்னோடய வசனக்குழு வச்சு எழுதினேன். ஸோ ஒரு மூணு பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனம் வேலை பார்த்தோம், என்னோடய சூப்பர்விஷனில் நடந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு கதையில் ஒரு நல்ல வசனங்கள், நல்ல பாடல்கள் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்காக நான் அந்த குழுவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சில படங்கள் நம்ம நல்ல கேரக்டர், அதனால் இந்த படம் பண்ணோம், அந்த கதையை கேட்டோன்னு எனக்கு படம் பிடிச்சி போச்சு, இல்லை கேரக்டர் பிடிச்சி போச்சு அப்படின்னு சில படங்கள் பண்ணுவோம். சில படங்கள் பெரிய படங்களாக இருக்கும், பிக் பட்ஜெட் படங்களாக இருக்கும், அதுக்காக இந்த படம் பண்ணேன் அப்படின்னு இருக்கும். சில படங்கள் இப்போ கமல் சார் படம்னா அது என்ன கேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சில படங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டருடைய அப்ரோச், அவர் கதை சொன்ன விதம், அந்த படத்தை பற்றி பேசின விதம், அவரோட பிஹேவியர், அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணேன். கேரக்டர் சொல்லும்போதே அவர் சொன்னார், நீங்களாக இருந்தால் இந்த கேரக்டர் நான் டெவலப் பண்ணுவேன், இல்லைன்னா அது ஒரு நார்மல் கேரக்டர் தான், பட் நீங்கள் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. அந்த ஒரு சின்சியாரிட்டி அவர் சொன்ன விதம், நான் சொன்னேன் சார் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், அவர் ஒரு நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரியும்னா, சினிமாவை பற்றினுடைய அப்ரோச்சே வந்து எந்த படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு தன்னுடைய சின்சியாரிட்டியை டெடிகேட் பண்ணணும், அந்த படத்துக்காக உழைக்கணும், படம் எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணுங்கிறது வேறு விஷயம், கண்டிப்பாக ஓடக்கூடிய ஒரு படத்துக்காக எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதில் புகுத்தி ஆகணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு டைரக்டருங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் செகண்ட் திங், மோகன்லால் ஸ்கார் கூட நான் வந்து நிறைய காம்பினேஷன் படங்கள் மலையாளம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அவரோட படங்கள் பண்ணி. ஸோ அவர் கூட காம்பினேஷன் இல்லைன்னாலும் அவர் ஆக்ட் பண்ணுற ஒரு படம் ஒரு மல்டி லிங்குவல், மூணு பாஷையில் எடுக்கக்கூடிய ஒரு படம்,
அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுங்கிறது ஒரு சந்தோஷம். அதை விட ஒரு சந்தோஷம், நானும் கௌதமியும் நல்ல நண்பிகள், வி ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் காம்பினேஷனில் ஒரு படம் நம்ம இது வரைக்கும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்லை கௌதமி, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ரொம்ப வருஷமாக ரொம்ப தெரிஞ்சவங்கங்கிறதுனால ஒன்றா ஒர்க் பண்ணணும்லங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காம்பினே, அது ஃபுல் வந்து கௌதமி இல்லாமல் எனக்கு ஒரு ஷார்ட்டு கூட அதில் இல்லை. நாங்கள் ஃபுல் காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறோங்கிற ஒரு த்ரில். இந்த மூன்று காரணங்கள் தான் இந்த படத்தை நான் கமிட் பண்ணேனே ஒழிய, இந்த கேரக்டர் நான் பண்ணாத ஒரு கேரக்டருங்கிறதுக்காக இல்லை. ஆனால் இந்த எங்களுடைய இந்த போர்ஷனுங்கிறது இந்த படத்தில் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. எல்லா பெண்களுக்குமே வந்து ரொம்ப சீக்கிரம் ரீச் ஆகும் எங்கள் கேரக்டர்ஸ்னுடைய கம்யூனிகேஷன். அந்த சீன்ஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும், போர் அடிக்காத சீன்ஸ். நான் ஒர்க் பண்ண அந்த அத்தனை நாட்களும் ஒரு தடவை கூட எனக்கு ஒரு ஸ்டேல் ஆச்சே, ஐயோ இதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமே அதே மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. ரொம்ப நேச்சுரலாக மிடில் கிளாஸ் குடும்பத்தில் உள்ள பெண்கள் அளந்து இவ்வளோதான் செலவு பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டால் கூட, ஈவன் சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கூட, இதை வாங்கிட்டா இப்படி குறைஞ்சிருமே, இதில் கொஞ்சம் லெஸ் ஆகுமே, அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகுமே, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்கிற எல்லா பெண்களுக்கும், குடும்ப தலைவர்கள் அத்தனை பேருக்குமே இது ரொம்ப நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன் எங்கிறது. அண்ட் த ஹோல் ஃபிலிம் மெசேஜுங்கிறது சென்சிட்டிவான இமோஷன்ஸ், ரொம்ப டெலிகேட்டான விஷயங்கள். இன்றைக்கி டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப ரொம்ப வளர்ந்து போச்சு, நிறைய படிக்கிறாங்க, நம்ம உள்ளங்கையிலே உலகத்தை கொண்டு வரலாங்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட, அம்மா அப்பா குடும்பம் கணவன் மனைவி இந்த பாசத்துக்கெல்லாம் ஒரு கடுகளவு கூட எந்த விதமான மாற்றமும் வரலைங்கிற ஒரு அருமையான ஒரு மெசேஜ் இது. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்து ஆக வேண்டி இருக்குது, இருந்தாலும் கூட நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸுங்கிறது வந்து எந்த விதத்துலேயும் குறையலைங்கிற ஒரு அருமையான ஒரு மெசேஜ். நல்லா வரணும், இந்த படம் நல்லா வருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, எங்கே எல்லாருக்கும். ஒரு ரேர் காம்பினேஷன், கேரளாவில் ரொம்ப சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய மோகன்லால் வந்து தெலுங்குல ஒரு மெயின் ரோல் பண்ணுறார். அண்ட் கௌதமி எல்லா பாஷையிலையும் வந்து ரொம்ப தெரிஞ்ச கதாநாயகி தான் அவங்க. அண்ட் அந்த காம்பினேஷன் கொண்டு வந்து அந்த ரீச் ஆகக்கூடிய இடங்கிறது வந்து, அது கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தா தான் தெரியும், ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷனில் ரேரான ஒரு ரூட்டில் தான் இந்த கதை போயிருக்கு. ஆஸ் யூஷுவல் மாதிரி இல்லாமல் நல்லா வரட்டும், நல்லா வரணும்னு வேண்டேன், நல்லா வரணும்னு நான் டைரக்டரையும் மற்ற எல்லாருக்கும் என்ன சொல்கிறது விஷ் பண்ணுறேன். அண்ட் லால் சார் அவருக்கும் என்னுடைய விஷஸ், அவர் டப் பண்ணியிருக்கார் தெலுங்குல, அதுவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். சந்திரசேகர் எலட்டியை ஒரு பெரிய மனதோடு, மிக சந்தோஷத்தோடு, மிக மகிழ்ச்சியோடு நம் தமிழுக்கு நான் வரவேற்கிறேன். ஐ வெல்கம் யூ சந்திரசேகர் எலட்டி. ஏன்னா தெலுங்கு படத்தில், தெலுங்கு திரைப்பட உலகில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அவர். நம்ம தெலுங்குலேருந்து ஒரு பெரிய பெரிய படங்கள் தான் வந்திருக்கு தமிழுக்கு, ஆனால் அவர் தெலுங்கில் பண்ண முதல் படம் உலகத்தரத்திற்கு தெலுங்கு சினிமா கொண்டு போய் வச்சது. அந்த படம் தமிழில் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் நாம் என்ற படத்தில் என்ற பெயரில் அந்த படத்தை தயாரித்தார். ஐதே என்கின்ற அந்த படம், ஐதே அதான் ஐதே என்கின்ற அந்த படம் உண்மையில் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு தெலுங்கு சினிமாவை உலக வரைபடத்தில் கொண்டு போய் வைத்தது. நான் ஒரு நாள் வேறு ஒரு படத்துக்காக ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அரை நாள் எனக்கு வந்து படப்பிடிப்பு இல்லாமல் போச்சு. அப்போ நான் கேட்டேன், என்ன படம் நடந்துகிட்ருக்கேன்னு ஒன்று, ஐதேன்னு ஒரு படம் ஓடிட்டுருக்கு சார், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், உங்களுக்கு பிடிக்கும். யார் ஸ்டார் காஸ்ட்டு? ஸ்டார்ஸ் யாரும் இல்லை சார். யார் டைரக்டரு? புதுசு சார். அப்படியா, புதுசு, எல்லோரும் நியூ ஃபேஸு, தெலுங்கில் ஓடிட்டுருக்குன்னு அதை நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்க அப்படின்னு தான் அந்த படத்துக்கு போனேன், ஐதே படத்துக்கு. பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், ஐ ரியலி லைக் த ஃபிலிம். இம்மிடியட்டாக உடனே சந்திரசேகர் எலட்டிக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அன்னையிலேருந்து அவர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவருடைய இன்னொரு படமும் பண்ணேன், இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன். ஏன்னா யதார்த்த சினிமா வந்து தெலுங்கில் ரொம்ப காலமாக எல்லாம் போயிட்டுருந்துச்சு. அவர் தான் யதார்த்த சினிமா வந்து திரும்பியும் தெலுங்கு படத்துக்கு, தெலுங்கு திரையுலகத்துக்கு கொண்டு வந்தவர். இந்த நமது திரைப்படம் வந்து ஒரு புதுமையான
ஏற்கனவே ரெண்டு மூணு கதைகள் பின்னி பிணைஞ்சு ஒரு கதையாக வர்ற வடிவத்தை நம்ம வந்து தமிழில் கையாண்டிருக்கோம். பட் அதுலேயும் ஒரு புதுமையான முயற்சியாக இந்த படம் பண்ணியிருக்காரு சந்திரசேகர் ரியாலிட்டி. அதில் வந்து ஒரு முக்கியமாக அதில் ஒரு கதையில் வந்து ஒரு குழந்தையை பற்றியது, அந்த குழந்தைக்கும் எனக்கும் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக அழகாக ரொம்ப நாள் கழித்து இந்த விரைச்ச உடம்போடு முறுக்கி விட்ட மீசியோடு இல்லாமல் ஒரு பார்த்த உடனே சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ எல்டி ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக்கு உண்மையாகவே நான் கேட்கலை, ஒரு பாட்டும் கேட்கல. இப்போ தான் நாங்கள் காஃபி சாப்பிட்டுக்கிட்டு மகேஷும் மதன் கார்க்கியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அந்த பாடல்கள் எப்படி எப்படிலாம் வந்துச்சு, நான் என்னென்ன மாற்றினேன், நான் எப்படி தமிழ்லேருந்து எடுத்து தெலுங்கில் போட்டேன், அப்புறம் தெலுங்குலேருந்து எப்படி அதுக்கு போட்டேன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே, அதாவது இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக சரி நான் ஒரு பாட்டு எழுதுனேன் ஒரு மியூசிக் போட்டார் அப்படின்னு இல்லாமல் அவ்வளோ ஆத்மார்த்தமாக அவங்க உட்காந்து ஒரு 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போதே அது ஏற்கனவே பாட்டு என் காதில் கேட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஆத்மார்த்தமாக இதுக்கு என்ன காரணம், இவங்க ரெண்டு பேரும் ஆத்மார்த்தமாக உட்காந்து பேசுனதுக்கு திரும்பி அந்த கதை தான் நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற கதை தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து இவ்வளோ பேச வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ டெண்டரான ஒரு கதை தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். ஸோ இந்த கதை ஒரு நல்ல மெல்லுணர்வுகளை எல்லாருக்கிட்டையும் வந்து வாங்கியிருக்கு, அது மூலமாக இது உருவாயிருக்கு. நிச்சயமாக இது வந்து மிக எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனதை நெகிழ வைக்கிற ஒரு படமாக இருக்கும். இதில் என்னுடைய தோழர் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருக்காங்க, கௌதமி மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. பட் இதில் சந்திரசேகர் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா தேடி 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 அந்தந்த கதைக்கு அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுமோ தேடி பிடிச்சி இணைச்சிருக்காரு. அவர் ஒரு ஸ்டார் வேல்யூக்காகவோ அது மாதிரி யாரையும் போகிறது கிடையாது. அப்புறம் மோகன்லாலும் வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து 1000 தடவை யோசித்து தான், அவர் யோசிக்காமல் பண்ண ஒரே படம் பாப்கார்ன் தான். ஸோ அவர் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிமார்க்கபிள் ஃபிலிம். ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் சந்திரசேகர் ரியாலிட்டி, பிகாஸ் ஆல் த அதர் ஃபீல்ட்ஸ் ஹவ் ரிசீவ்ட் வெரி வெல் தமிழ் ஃபில்ம் மேக்கர்ஸ். With warm heart, we welcome you. இந்த படத்துக்கு வந்து மதன் ஆல்ரெடி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ வேற யாரும் மதன் நாசர் சார்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கதையில் வந்து இருக்கிற யுனிக்னஸ், ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சிகள், அழகான ஒரு கதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து முக்கியமான இது என்னென்னா, எனக்கு வந்து நாசர் சார் சொன்ன மாதிரி எல்லா கதைக்கும் அந்த கதாபாத்திரங்களுக்கும் அவர் வந்து கரெக்டான ஆளுங்களை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்டாராக இருக்கிறதுக்காக வந்து எதுவும் எழுதலை. இப்போ இந்த படத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது கதை தான். அது வந்து நிறைய பேர் நிறைய படத்துக்கு சொல்லுவாங்க, ஆனால் இது நிஜமாகவே இது ஒரு படத்தில் 4 கதைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு படத்தில் 4 கதைகள் அண்ட் இந்த 4 கதைகள் 3 லாங்குவேஜஸில். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய கதைகள் நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு 12 படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். பட் இந்த கதைகள் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனுங்க. இது வந்து அதோட அழகான ஒரு நாசர் சார் கரெக்டாக சொன்னார், மதனும் நானும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முதல்லையே வந்து நாங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கே காரணம் வந்து இந்த கதை தான். இந்த கதையில் இந்த வந்து சிச்சுவேஷனில் வருது, இந்த சிச்சுவேஷன் எப்படி பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் எப்படி அழகாக கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் கதையில் டிஸ்கஷன். ஸோ ஐ திங்க் தட் இந்த வாட் இஸ் ப்ராட் எவ்ரி திங் டுகெதர் இந்த கதை, இந்த படம் எல்லாமே வந்து ஒரு ஒரு யூனிட்டாக வந்திருக்குன்னா அதுக்கு வந்து சந்திரசேகர் ரியாலிட்டி தான் காரணம். அண்ட் ஐ திங்க் தட் ஐ ஹோப் தட் பீப்புள் ரிசீவ் இட் வெல். And I hope Chandu people understand and appreciate the brilliance that we have come to take for granted. This is the first time I am coming to Tamil film industry directly. And before even one of my films was remade as Naam, I think. But this is the first time I am directly coming. As the title suggests,
ours. This story is about everyone here. I think everyone sitting here can relate to it. And the format in which I took this story, I took the lives of four characters in different age groups, like one schoolgirl, one college boy, one middle class man, one middle class housewife. All I want to tell you about it is, it's a very soulful story which every one of you will connect to it. I don't think any person will come out of the theater without relating to some incident which happened in the film. It's releasing on August 5th, and I thank Nadar sir, Gowthami garu, Madan Karke, Mahesh, and all the unit people who helped me throughout the film to get it to this place. And from August 5th, I'll be again coming to thank all the Tamil people after they appreciate the film.